இப்பொழுது நாங்கள் வேதாம வகுப்பில் உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய வேதாம வகுப்பை துவங்கி இது 124வது வகுப்பு. கொரிந்தியர் முதலாவது நிறுவனத்தை துவங்கி இது 12வது சீரீஸில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கடந்த வகுப்பில் 6வது அதிகாரத்தின் கடைசி ஒரு 5 வசனத்தை வேகமாக வாசித்து நாம் கடந்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி இந்த வாரம் வருகிறது என்பதனாலே நான் அதை வேகமாக வாசித்து கடந்து சென்றேன். அதனுடைய தீம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 6வது அதிகாரம் துவங்கி 7-8 வரைக்கும் உள்ள ஒரு கேட்டகரியில அது வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒடுக்க கேட்டினால் வரும் பிரச்சனைகள் என்பதனை துவங்கி திருமணத்தை குறித்த பிரச்சனைகளிலே 8வது அதிகாரம் முடிகிறது. இந்த 5-10 அதிகாரங்கள் முடிய உள்ள காரியங்கள் அது குடும்பத்தை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிறதாய் இருக்கிறது. இப்ப 6வது அதிகாரத்தை நாம் கடந்த முறை வாசித்ததை நான் மறுபடியும் வேகமாக வாசிக்கிறேன். 15வது வசனத்திலிருந்து, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி 6வது அதிகாரம் முடிகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 15வது வசனத்திலிருந்து துவங்கி 7வது அதிகாரத்தின் ஒரு பகுதி வரைக்கும் இந்த நாளின் தலைப்பாக நாம் வைக்க இருக்கிறோம். இந்த 6வது அதிகாரத்தை பேதுரு பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற இந்த காரியம் கேள்விக்கு பதில் கொண்டு வருகிறதை நாம் பார்த்து வருகிறது. அதாவது முதல் 8 அதிகாரங்கள் முடிய உள்ள விளக்கங்கள் அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களும் கேள்விகளின் அடிப்படையில் வருகிறதையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த 6வது அதிகாரத்தில் 15-20 முடிய நாம் வாசித்த இந்த பகுதியானது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு பவுலப்போஸ்தலன் இதை இந்த பதிலை அவர் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட குழு என்று சொன்னால் லிபர்டியன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு குழு. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டிலே நாத்திகர்கள் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு கொள்கையை உடையவர்கள். நாத்திகர்கள் அப்படின்னா நமக்கு தெரியும், அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள். எல்லாத்துக்கும் ஒரு விளக்கத்தை வைத்து எப்படியாவது நம்ப வைத்து விட வேண்டும் என்று சொல்லி மிக அறிவோடு பேசுகிற ஒரு ஜனமா இருக்கும். ஆனால் வேதாமத்திலே நாம் கடவுள் என்று இல்லை என்று சொல்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? மதிகேடன் என்று சொல்லி நாம் வேதாமத்தை பார்க்கிறோம். அது போல அவர்கள் எவ்வளவு அறிவார்த்தமாய் பேசினாலும் அவர்களை முட்டாள் என்று சொல்லிதான் நம்முடைய வேதாமம் அடைக்கிறது. இந்த பகுதியில பவுலப்போஸ்தலன் ஒரு குழுவினரை அவர் சொல்லுகிற இந்த காரியம் என்ன என்று சொன்னார், சுதந்திரவாதிகள் என்கிற ஒரு குழு. அது வந்து இந்த லிபர்டியன்ஸ் என்கிற ஒரு பெயர் வந்து நம்ம வேதாமத்தில் இல்லை, அந்த குழுவினருக்கு அவர் கொடுக்கிறார். ஒரு குழு நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அந்த குழுவினுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் அவர்கள் எல்லாமே நம்முடைய அறிவுக்கு ஏற்றது, அறிவார்த்தத்திற்கு ஏற்றது. நீங்கள் வளர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்று எந்த எல்கையும் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இருக்கும் என்று சொன்னால் எல்லாமே உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று சொல்லி பேசக்கூடிய ஒரு குழுவினர்கள். அவர்களுக்கு பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதுதான், உங்களுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பேர் எடுக்க வாங்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் வேசித்தனத்திற்கு உபயோகப்படுத்த முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார். யார் ஒருவன் வேசித்தனத்திலே ஒருவரோடு இணைந்திருக்கிறானோ அவன் அந்த சரீரமாக இருக்கிறான், ஒரே சரீரமாக இருக்கிறான்.
அப்பொழுது கிறிஸ்துவை நாம் விலகி விடுகிறோம் என்று சொல்கிறார். யார் கிறிஸ்துவோடு ஒற்றி இருக்கிறோமோ அவர் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள். வேறு இடத்துல யார் அவர்கள் ஒன்றி இருக்கிறார்களோ அவர் வேசித்தனத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்லுவதை நாம் கவனிக்க முடியும். இப்ப 7வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவர் வேறொரு விஷயத்தை அவர் துவங்குகிறார். 7வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்லி அவர் கொண்டு வருகிற இந்த பகுதியானது இன்னொரு குரூப் அங்கு இருக்கிறது பொருந்தப்பட்டவர்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், யார் ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறதுனால தங்களுடைய சரீரத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, அதோடு நீங்கள் அதை துண்டித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை திருமணம் ஆகாமல் நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் அதுதான் அவருடைய வாழ்க்கையை முடிந்து போனது. இனிமேல் நீங்கள் ஒரு முனிவரை போல வாழ வேண்டியது என்று சொல்லி ஒரு குழுவினர் அவர்கள் இரு குழுவினர்களாக இருக்கிறார்கள். ஒரு குழு என்ன சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்கு எந்த எல்லையும் கிடையாது, உங்களுக்கு புரிதல் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எந்த எல்லைக்கும் நீங்கள் தாண்டி போகலாம் என்று சொல்லுகிற ஒரு குழுவினருக்கு அவர் சொல்கிறார் வேசித்தனம் என்று சொல்லி. இரண்டாவது குழு என்ன சொல்லுகிறது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதோடு உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையை நீங்கள் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நீங்கள் அங்கமாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய சரீர பிரகாரமான எந்த விஷயத்தையும் நீங்கள் யாரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அது ஸ்திரீயானாலோ அல்லது ஒரு புருஷனானாலோ நீங்கள் அதை வைத்து கலந்து கொள்ளக்கூடாது, அது தவறு என்று சொல்கிற ஒரு இரண்டு குழுக்களினுடைய பதிலை தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப 7வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். என்ன சொல்றாரு, நீங்கள் எனக்கு எழுதின காரியத்தை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், பவுல் சொல்லுகிற விஷயம், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, நாம் என்ன புரிஞ்சிருக்கோம், இந்த பர்டிகுலர் வகுப்பு அரை மணி நேரம் நீடிக்க போது வேக வேகமா நம்ம ஒருத்தர் பேசிதான் இதை நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வசனத்தை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம், சிறியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லதுன்னு சொன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமா, கல்யாணம் பண்ணணும்னு சொல்றோமா, இல்ல வந்து கல்யாணம் பண்ணணும் ஆனா வந்து சரீர பிரகாரமான தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோமா? ஸ்திரீயை வந்து திருமணம் பண்ணுகிறது வந்து நல்லது இல்லை. திருமணம் பண்ணுனா நம்ம வந்து ஒரு பெண்ணோட இருக்க வேண்டிய வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கு, தாம்பத்தியம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால வந்து தாம்பத்தியம் பண்ணுவதற்காக ஸ்திரீயை தொடாமல் இருக்கு. தொடு அப்படிங்கிறன்னா நாட் ஒன்லி டச்சிங். அவர் வந்து அந்த தாம்பத்திய குறித்து சொல்றார், தாம்பத்தியத்திலே நீங்கள் வந்து போவது போகாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த கூற்றை அடிப்படையாக பார்க்கும் பொழுது என்ன என்ன நம்மளுடைய மனசுல இருக்கு, சபைக்கு வரும்பொழுது கேட்கப்படுகிற எந்த ஒரு செய்தியையும் நாம கீழ்படிய வேண்டிய ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் எப்பொழுதுமே முற்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் நம்ம இப்போ உள்ள உட்காரணும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எதுல ஆரம்பிக்கிறான், கீழ்படுகிறதுல ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு கீழ்படுகிறதே அவருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு ஒரு சொல்லுவோம். நம்ம கீழ்படிதான் அவருக்கு பயப்படுகிறோம். நான் பயப்படுறேன் பயப்படுறேன் அப்படின்னு அடிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்படியணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். நாம வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நல்லா பேசினார், இன்னைக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவசியம். முக்கியமா இந்த செஷன் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் இருக்கிறது.
நீங்கள் எழுதுகிற காரியத்தை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்றார். ஆறாவது அதிகாரம் 12வது வசனத்தை வாசி கொண்டு ஆரம்பிக்கிறது. ஸ்திரீங்கிறது ஒரு பெண், ஆனா அது மனைவியை குறிக்கிறது. ஸ்திரீங்கிறது இட்ஸ் அ காமன் லேடி, எல்லாரையும் குறிக்கிற ஒரு ஸ்திரீ. ஸ்திரீயை தொடாமல் இருப்பது ஒரு மனுஷனுக்கு நல்லது. மனைவியை குறித்து சொல்லவில்லை, மனைவியோ கணவனையோ குறித்து சொல்லவில்லை. ஒரு ஒரு மனுஷன் தனக்கு நியமிக்கப்படாத, தனக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையிலே ஒப்பு கொடுக்கப்படாத, திருமணமாகாத ஒரு ஸ்திரீ அல்லது திருமணமான வேறொரு ஸ்திரீ, ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது தன்னுடைய அல்லாதவளை கொள்ளும் பொழுது அது வந்து மனுஷனுக்கு நல்லது என்று சொல்கிறார். ஏன்னா அது பேசி தனத்தை குறிக்கிறது. இப்போ ஸ்திரீயை அல்லது திருமணமே ஆகக்கூடாது இந்த வசனத்தின் அடிப்படையை, அல்லது வேற ஒரு எந்த வியாக்கியத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம வந்து கல்யாணமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்கன்னு சொன்னால் அது அப்பாஸ்டசி என்று பயன் சொல்கிறது. அது என்ன, அது விசுவாச துரோகம் என்று சொல்கிறது. 1 Timothy 4:4 வேகமாக வாசிங்க. 1 Timothy 4:3 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார்படி, பிற்காலங்களில் மனசாட்சியை சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகள் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் உபதேசங்களுக்கும் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். என்ன சொல்லுவார்கள், விவாகம் பண்ணாது இருக்கவும் அவர்கள் சொல்வார்கள். அப்ப திருமணம் பண்ண வேண்டியது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. அதனாலதான் ஆதியாகமத்தில் சொன்னாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவர் சொல்றார். இந்த விஷயத்திலேயே அப்படி சொல்றாருன்னா, மனுஷனுக்கு எப்பொழுதுமே ஒரு பெண்ணிலே அல்லது ஒரு மனைவியிலே அவன் திருப்தி படாதபடிக்கு அவன் விலகி ஓடும் பொழுது அவன் தன்னுடைய காரியங்களை நியாயப்படுத்தி விஷயத்தை அவன் கோர்த்து வேறு இடங்களுக்கு போவதற்கு அவன் முற்படுகிறான். ஆகவேதான் அவன் சொன்னார், கிடையாது, ஒரு பெண்ணை தாண்டி இன்னொரு பெண்ணிடத்திற்கு போகும் பொழுது அவன் விபச்சாரம் செய்கிறான், வேசித்தனம் செய்கிறான் என்று சொல்கிறார். 19:4-5 பாசிங்க. அதுக்கு சீஷர்கள் பதில் சொன்ன வசனத்தை பாருங்க. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகவலையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? கீழே வரும் பொழுது பேதுரு சொல்றாரு, சீக்கிரம் சொல்றாங்க அப்படின்னா விவாகம் பண்ணாதிருப்பதுதான் நல்லது அப்படிங்கிறாங்க. இதன் அப்பதான் அவர் வந்து சொல்லுகிற விஷயங்கள், இது வந்து வரம் பெற்றவர்கள் நாம வந்து ரொம்ப ஜாக்கிரதா இருக்க வேண்டிய விஷயம் என்று சொல்றாரு. மனுஷன் தாயையும் தகப்பனையும் விட்டு அவன் பிரிந்திருக்க வேண்டுமா? அதனால தனியா விட்டுட்டு வீடெல்லாம் விட்டுட்டு அவங்க அப்பாவையுமே விட்டுட்டு தனி வீட்டுக்கு போயிடணும், தனி குடுத்துல போகணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லவில்லை. ஒரு புருஷன் திருமணம் ஆகிறது வரைக்கும் அவன் தாயும் தகப்பனோட சரீரத்தில் ஒன்றி இருக்கிறான். எப்பொழுது ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிறதோ அவன் அந்த பெண்ணுடைய சரீரத்தோடு ஒரு சரீரமாக கொண்டு வரப்படுகிறான். அந்த பெண் கணவனோடு ஒரு சரீரமாக மாறுகிறாள். கணவன் மனைவியோடு சேரும் பொழுது ஒரு சரீரம், இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். அப்பொழுது ஏற்கனவே இதுவரைக்கும் இருந்த பெற்றோர் என்கிற பெற்றோரோடு இருக்கக்கூடிய ஒரே சரீரம் என்பது பிரிந்து இப்பொழுது வேறொரு சரீரத்துக்குள்ளே கணவனும் மனைவியுமாக ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். அந்த வசனம் தான் சொன்னது, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மாம்சமாக உள்ளே வருகிற விஷயத்தை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை தேவன் படைத்த, தேவன் கொண்டு வந்த, தேவன் நியமித்த இந்த ஒரு தீர்மானத்தை பிசாசு
எவ்வளவு தந்திரமாக குடும்பங்களை நாசப்படுத்தி விட்டான் என்பதை திருமணமான ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் நமக்கு சவாலாக சொல்ல முடியும். ஆரம்ப நாட்களில் இருந்த ஒரு சந்தோஷம், முதல் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் கொடி கட்டி பறந்த அந்த சந்தோஷங்கள் 5 வருடம் 10 வருடம் கழித்து அதே தம்பதியினருக்கு அதே சந்தோஷம் இருக்கிறதா என்று சொன்னால் ஒரு துளி கூட இல்லை என்பதை நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு விசாசானவன் அந்த குடும்பங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். மிக குறைவு 99% நாம வந்து இந்த கேட்டகரியில கொண்டு வர முடியும். அதற்கு இடம் கொடுத்தது யார் அப்படின்னா நாம தான் அதுக்கு இடம் கொடுத்தோம். குடும்பத்தின் சந்தோஷம் கெடுக்கிறதுனாலே அது சபையை கெட்டு போகிறது. ஒரு சபையை கெட்டு போகிறது என்று சொன்னால் சமுதாயம் கெட்டு போகிறது. சபைக்குள்ள இருக்கும் பொழுது எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் குடும்பங்களும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரே சந்தோஷமும் பெரிய ஒரு உற்சாகமா இருக்கும். ஆனா உண்மையாகவே தனித்தனி குடும்பங்களாக பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட கூடி இருக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம் தனி குடும்பங்களில் இருக்குதா அப்படின்னா அவரவர்கள் கேட்டுக்கொண்டு தங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு இடம். வேதம் சொல்கிறது, சந்தோஷமாய் இருப்பதற்காகத்தான் ஒரு கணவனும் மனைவியும் இணைகிறார்கள் என்று சொல்லி அவர்களை மடங்கடிப்பதற்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம். எல்லாரும் விழுந்து விடுவாங்க சொல்வதற்கல்ல, ஆனால் ஏகப்பட்ட பேர் அதிலே விழுந்து விடுவார்கள் என்பது பிசாசனுக்கு தெரியும். வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். இது வந்து ஆணுக்கு மாத்திரம் பெண்ணுக்கு மாத்திரம் கிடையாது. எவ்வளவுக்கு ஆணுக்கு ஈக்குவல் இருக்கிறதோ அவ்வளவுக்கு ஈக்குவல் பெண்களுக்கும் உண்டு. எவ்வளவுக்கு ஈக்குவல் பெண்களுக்கு இருக்கிறதோ அவ்வளவுக்கு ஈக்குவல் ஆண்களுக்கும் இருக்கிறது. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொன்னா ஏன் ஒரு துணையை ஆண்டவர் கொண்டு வந்தார்னு சொன்னா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவன் தனியாக இருந்தால் கீழ்ப்படிய முடியாது. அந்த 2 ஆதியாகமம் 2:17 வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளை சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, மேல ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இந்த கனியை நீ புசிக்க கூடாது, இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாவா என்று சொல்லி அந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் அவன் தனியா இருந்தால் கீழ்ப்படிய மாட்டான். ஒரு துணையை கொடுக்கிறார். நாம சேர்ந்து இருப்பது எதற்கு என்று சொன்னால் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு. தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் சேர்ந்து இருக்க வேண்டும். ஜபம் பண்ணுகிறேன், ஜபம் பண்ண போறேன், நான் பாசிங் இருக்க போறேன், எனக்கு வந்து குடும்ப வாழ்க்கை வேண்டாம், நான் தனியா இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சொல்றாங்கன்னு சொன்னால் அது வேதாந்தத்தின் படி தவறு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 1 Corinthians 7:5 வாசிங்க. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையா இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அஞ்சி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் நான் வந்து எனக்கு நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணவனோ மனைவியோ தனியா போய் உட்கார்ந்துட்டு ஒரு மாசம் ஒரு வாரம் 40 நாள் 150 நாள் 350 நாள் 1 வருஷம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு கணவனுக்கோ எந்த ஒரு மனைவிக்கோ அதிகாரம் கிடையாதான். இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். அது எவ்வளவு நாள் முடிவெடுக்கணுமா? சில காலம் தான் சொல்ற, சில காலங்கள். எபேசியர் 5:31 வாசிங்க. இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து மனைவியோடு இசைந்து ஒரே மாம்சமா இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் பிரிந்து இருக்க முடியும்? எங்கள் வாழ்க்கை கசந்து போயிடுச்சு, எனக்கு இவரை கண்டா பிடிக்கல, அவளை கண்டா பிடிக்கல,
அப்படின்னு எப்படி நாம ஒரு சரீரத்தை நாம் பிரித்து வைக்க முடியும்? ஒரே மாம்சமா இருக்கும் பொழுது நாம் எப்படி அதை பிரித்து வைக்க முடிகிறதா இருக்கிறது? நீதிமொழிகள் 5:18 வாசிங்க. ஜலத்தையும் பானம் பண்ணு, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. நம்முடைய இது திருமணத்தை குறித்து சொல்கிற ஒரு வாக்கியமா இருக்கிறது. உன் குறை கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ண வேண்டும், உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. இது பிள்ளைகளை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. நாம வந்து எப்படி சந்தோஷமாக நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது அதை மாறுதரமாக பிசாசானவன் அதிலே சஞ்சலத்தையும் சந்தேகத்தையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எல்லா விதமான ஏற்ற தாழ்வுகளையும் திருமணத்துக்கு பின்பதாக கொண்டு வந்து இந்த தம்பதிகளை பிரித்து வைப்பதனாலே குடும்பத்துக்குள்ளே சமாதான குறைச்சலை கொண்டு வந்து ரட்சிப்பை கேள்விக்குறியாக மாற்றி விடுகிறான். டெய்லி ஜபம், காலையில ஜபம், மத்தியான ஜபம், நைட்டு ஜபம், ஆனா புருஷனை கண்டா பிடிக்கல, எந்நேரமும் ஜபம், அந்நிய பாஷை வேற இல்ல, மனைவியை கண்டா பிடிக்கல. எங்க அந்த இடத்துல கட்டளைக்கு நாம கீழ்படுத்திருக்கிறோம்? தேவன் கொடுத்த நியமனத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு நம்முடைய எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் எங்க இருந்து ஜபிக்கிறது, ஜபம் எங்கு போக போகுது? பிசாசகன் எவ்வளவு தந்திரமாய் நுழைத்திருக்கிறான்னு பாருங்க. 1 Timothy 4:3 நமக்கு அடைய அநேகருக்கு உடனே அந்த வசனத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. வசந்த வாசிங்க. விசுவாசிகளும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோஸ்திரத்தோட அனுபவிக்கும். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் உடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. உடனே இதான் அவங்க சொல்லுவாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவிலே இருக்கக்கூடிய இச்சை அது இச்சை கிடையாது, அது கடமை, அது பொறுப்பு. அது இச்சை அப்படின்னு சொல்லுவது அது வேறொரு இடத்திலே வருகிற ஒரு காரியம், வேறொரு பெண்ணோட வேறொரு புருஷனோட வருகிறது இச்சை. சொந்த கணவனுக்கும் சொந்த மனைவியும் உள்ளது ஒரே சரீரம், அது இச்சை அல்ல, அது கடமை, அது அவர்களுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. 1 Timothy 4:18 வாசிங்க. கர்த்தரால் எதை பெறுகிறானோ, தயை பெற்றுக் கொள்கிறான். ஒரு மனைவியை அவன் கண்டுபிடிக்கிறவன் கர்த்தராலே கிருபையை ஒரு கிஃப்டை அவன் பெற்றுக் கொள்கிறானோ. அதே 19:14 படிங்க. 19:14 புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஒரு மனைவி நமக்கு அமைவது கர்த்தருடைய கிருபை. அந்த மனைவி புத்தியுள்ளவளா இருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிஃப்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம உடனே நமக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கல அப்படின்னு எந்த கணவனும் புத்தி சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த புத்தி உள்ள மனைவி அப்படிங்கிறதுக்கு எபிரேய பாஷையில சவுக்கல் என்று சொல்லி ஒரு பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. எல்லா பெண்களும் புத்தி உள்ளவர்கள் தான், எல்லா பெண்களும் அறிவு உள்ளவர்கள் தான், யாரும் அறிவு இல்லாமல் படைக்கப்படவில்லை. அதற்கான அர்த்தத்தை பாருங்க. சூழ்நிலையை உணர்ந்து பேசுகிறவள், சரியாக தீர்மானிக்கிறவள்,
நேர்த்தியாக முடிவு எடுக்கக்கூடியவள், வேலையை திறம்பட செய்யக்கூடியவள், சகலவற்றையும் ஜெயித்து காட்டக்கூடியவள், போதிக்கக்கூடியவள், புரிந்து கொள்ளக்கூடியவள், உத்தமமாய் நடக்கக்கூடியவள் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு அடக்கமான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது. இதெல்லாம் நம்முடைய மனைவிக்கு நிச்சயமாக இது உண்டு. அது இல்லாத வழிக்கு எந்த ஒரு மனைவியுமே கிடையாது. காலையில எழுந்து நம்ம ஆபீஸுக்கு புறப்பட்டு அனுப்புற வரைக்கும் அவர்கள் நம்மை வழி நடத்துகிறார்கள் அந்த அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஆதியில நாம் எதிர்பார்த்த அந்த அன்பு, ஆதியில அவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்த்த அந்த அன்பு இப்பொழுது குறையும் பொழுது அந்த விரிசல் உருவாகிறது. ஒன்றுக்கு வந்து 7:1 நான் கொஞ்சம் வேகமாக போனாதான் இதை கவர் பண்ண முடியும். ஆனால் உண்மையாக இந்த சப்ஜெக்ட் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 hours பேச வேண்டிய அவசியமான ஒரு சப்ஜெக்ட் என்று தான் நினைக்கிறேன். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவுள், கடவுள் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். அதுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா கால வந்துருப்பு. ஒரு கணவனுடைய பொறுப்பு அந்த மனைவியுடைய பொறுப்பு அது அல்ல. ஏன்னா ஆரம்ப காலங்கள் தாண்டினதுக்கு அப்புறம் என்ன ஆயிருதுன்னா அந்த கடமை மாத்திரம் வந்தது. ஆரம்பத்தில் இந்த அன்பு போயிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்து என்ன இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை போயிடுச்சு. இப்ப என்ன இருக்குன்னா நான் வேலையை பார்க்கணும், பிள்ளைய பார்த்துக்கோம், பிள்ளைய உள்ள பாட்டு துணி துவைக்கிறது, அயன் பண்றது, வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறேன், நாங்க வச்சுக்கிறது. மனைவிகள் வீட்டை பார்த்துக் கொள்கிற ஒரு பொறுப்பாளிகளாக மாறிவிட்டார்களே ஒழிய கணவனுக்கு உரிய மனைவியாக இருக்கிறார்களா? கணவனும் வீட்டுக்கு வேண்டிய ஏதோ ஒரு பர்ச்சேசிங் மிஷின் அல்லது ஒரு ஸ்பெண்டிங் ஏடிஎம் போல மாறிவிட்டார்களே ஒழிய மனைவிக்கு உரிய கணவனாக இருக்கிறார்களா என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆரம்ப காலத்துல கேட்காம வாங்கிட்டு போன கிஃப்ட் இன்னைக்கு கேட்டாலும் பர்ஸ் திறந்து பார்த்து அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க வேண்டிய இடம் ஏன் வந்தது? கல்யாணம் புதுசுல கோல்டு கேட்டதான் நம்ம வாங்கி கொடுத்தோம். எப்படியாவது கடன் வாங்கியாவது நமக்கு மனைவிட்டு சொன்னாம பைக் வித்தாவது ஒரு தோடாவது வாங்கி கொடுத்தோம். ஆனா இப்போ வந்து நமக்கு யோசனை வருது. பரிதாபம் வந்தது அல்லது நிறைய வேலை பார்க்கறாலே அவளுக்கு தான் நம்ம வாங்கி கொடுக்கணும், என் கூட 10 வருஷம் குடும்பம் நடத்தினாலே அதனால நான் அவளுக்கு இது செய்யணும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்க ஆரம்பிக்கிறோமே ஒழிய ஆரம்ப காலத்துல கேட்காமே வாங்கி கொடுத்த அந்த கிஃப்ட் எல்லாம் இப்போ ஏன் வர மாட்டேங்குதுன்னு சொன்னா அன்பு குறைந்தது. ஏன் அந்த அன்பு குறைஞ்சிச்சு? அடுத்த கேள்வி, ஆரம்பத்தில் இருந்த அன்பு இப்ப ஏன் குறைந்து போனது? வீட்டுக்கு போனோம்ல, ஒரே நச்சரிப்பு, எது எடுத்தாலும் குறை, எதை எடுத்தாலும் குற்றம், எதை எடுத்தாலும் ஒரு அதிருப்தி, எதை எடுத்தாலும் ஒரு கம்பாரிசன், எதை எடுத்தாலும் ஒரு சந்தேகம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிற ஆரம்ப காலத்துல அது இல்ல. திருமணமான புதுசுல அது கிடையாது. எது செஞ்சாலும் நல்லதுதான். யார் உங்களை பத்தி தப்பு சொன்னாலும் நான் உங்களை பத்தி நம்ப, அவங்கள சொல்றத நான் நம்ப மாட்டேன், எனக்கு உங்களை பத்தி தெரியும். இப்ப என்னாச்சு? சொல்றாமலே நம்மள கற்பனையில வளர்த்து இங்க இருந்து ஒரு பாயிண்ட், அங்க இருந்து ஒரு பாயிண்ட், எல்லா பாயிண்டையும் எடுத்து நம்மளே ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி வைக்கும் பொழுது பாக்குறவங்களுக்கு நமக்கே
ஆனா எப்படியா இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருது. அந்த கிரியைகள் செயல்பாடுகள் அன்பை குறைத்து விடுகிறது, சந்தேகங்களை அதிகமாக கொண்டு வருவது நிமித்தமாய் பிரிவினைகள் வருகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கணவன் தன்னுடைய வேலையை பார்க்க போறான் பிள்ளைகளுக்காக, மனைவி தன்னுடைய வேலையை பார்க்க போறா தன்னுடைய பிள்ளைகளுக்காக. நீ எப்படியோ நான் எப்படியோ, அட்லீஸ்ட் பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்ந்து போறோம். அது பைபிள் வந்து அப்படி சொன்னது, பைபிள் அப்படி சொல்லல. ஏழாவது அதிகாரம் மூணாவது வசனம் திரும்பவும், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அந்த கடமையை எதை சொல்லுதுன்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஓபனாவே பேசுறேன், தாம்பத்தியத்தை குறித்து சொல்கிற ஒரு கடமை. புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமாய் செய்ய வேண்டும், மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய நிச்சயமாய் செய்ய வேண்டும். 1 Timothy 2:15 வாசிங்க. அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேச்சினாலே ரட்சிக்கப்படுவார். ஒருவேளை பிள்ளையே ஒரு பெண் வந்து பெற்றுக்கொள்ள, கர்ப்பம் உருவாகல, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு, அப்படின்னு அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. பைபிள்லாம் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். இவங்களோட மேடையில் இருந்து பேசும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க இருந்தாலும் வசனத்தை எடுத்துட்டு வந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னா, பிள்ளை பெறாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ ஊழியக்காரர்களின் மனைவிகள் கூட இருக்கிறாங்க, அவங்களாம் ரட்சிக்கப்படுறவங்க கிடையாது. இங்க எதை சொல்றாருன்னா, மனைவியானவள் அவருடைய கடமை என்ன, என்ன கடமை, தாம்பத்தியத்திலே கணவனோடு ஒத்துழைக்க இருக்க வேண்டும், தாம்பத்தியத்திலே கணவனோடு இருக்க வேண்டும், அதுதான் ஒரு மனைவியுடைய கடமை. என்னது கல்யாணம் பண்றது, ஊர் ஊரா கூட்டு போய் வீடு வீடா கூட்டு போய் சாப்பிட்டு வந்து வீட்டுல வந்து படுத்திருக்கிறது. திருமணம் எதுக்கு, சந்ததி வளர வேண்டும், அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார், அது தேவன் கொடுத்த ஒரு கிருபை, தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அந்த அன்பும் பரிவும் ஒரே மாம்சமா இருக்க வேண்டும் என்பது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. அது அப்படிப்பட்ட ஒரு கட்டளைக்கு இணங்காதவரைக்கு தன்னை பிரித்து வைத்துக் கொள்கிற எவரும் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல என்று சொல்லிதான் இந்த வசனம் சொல்கிறது. பிள்ளை பேச்சினாலே அது ரொம்ப நாகரிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய படைக்கப்பட்ட நோக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்படுகிறார். எதற்காக தேவன் அவளை படைத்தாலும் புருஷனோடு ஒரே மாம்சமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவளை படைத்திருக்கிறார். ஆனா எவ்வளவு பெரிய ஒரு விசேஷத்தை பிசாசனவன் மாற்றி போட்டிருக்காங்க. நேத்து நம்ம சகோதரர்கள் சொல்லிட்டு இருந்தார், நேற்று முந்தன ஒரு ஊழியக்காரி இருக்கிறாங்கன்னா, அந்த அம்மா வந்து சாயந்தரம் 6 to 8 வரைக்கும் ஆண்டவரோட பேசிட்டு இருப்பாங்களா, அது வரைக்கும் அவங்க வெளியே வர்ற வரைக்கும் புருஷன் கூட வெளியே தான் பார்த்துருக்கணுமா, என்னத்துக்கு பைபிள் எங்க இருந்து அப்படி சொன்னது. தீத்து 2:12 வருஷத்துல நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவை குறித்து சொல்லவில்லை. இந்த 3rd வசனம் 1 Corinthians 7:3 நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கி பார்க்கும் பொழுது, இந்த கான்டெக்ஸ்ட் இஸ் சஃபிஷியன்ட் டு பிளே, ரொம்ப சிம்பிளா கடமை அப்படின்னு சொல்லப்பட்டதுனால நான் இதை கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போறேன். கணவன் மனைவி செய்ய வேண்டிய பொறுப்பு, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு, ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒருவரை ஒருவர் உணர்ந்து ஈடுபட வேண்டிய ஒரு காரியம். இதிலே விளக்கப்படும் பொழுது, கணவன் தன்னுடைய கடமையை விட்டு ஒதுங்கும் பொழுது மனைவிக்கு அவன் துரோகம் செய்கிறான். மனைவி தன்னுடைய பொறுப்பை கடமையை விட்டு ஒதுங்கும் பொழுது கணவனுக்கு அவள் துரோகம் செய்கிறாள். இந்த வார்த்தை சரியான வார்த்தை, அது துரோகம். நான் சொல்றேன், பைபிள் கீழே வர வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம், துரோகம் செய்கிறாளா, தேவனுக்கு விரோதம் செய்கிறாள்.
தேவனுக்கு விரோதத்தை கணவன் செய்கிறார், மனைவி செய்ய வேண்டியது. கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாமே. பவுல் சொல்றாருல, நான் சொல்றது கல்யாணம் பண்ணாம இருக்க உன்னால முடியாது அப்படின்னு சவால் சொல்றாரு. கீழே அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். திருமணம் பண்ணினதுக்கு பொழுது நாம் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நமக்காக ஒரு பெண்ணை தேவன் தான் பார்த்து கொடுத்திருக்கிறார். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடமைனா துணி வாங்கி கொடுக்கறத பத்தி நான் பேசவே இல்லை. அதெல்லாம் அவங்க அப்பாவும் செய்வாங்க, நம்ம அப்பாவும் வாங்கி கொடுப்பாங்க. புருஷன் செய்ய வேண்டிய கடமைகள் நிச்சயமா ஒரு மனைவி செய்ய வேண்டிய அவசியம். இந்த தாம்பத்திய உறவு இல்லாத பட்சத்திலே எந்த ஒரு கணவனும் மாறி போவதற்கோ, இந்த தாம்பத்திய உறவோ அன்போ கொடுக்காத பட்சத்திலே எந்த ஒரு மனைவியும் மாறி போகும் பொழுது அந்த பொறுப்பும் பாவமும் அவர்கள் சுமந்து செல்கிறார்கள். In such cases, the wife has to blame herself for the infidelity of her husband and the husband for that of his wife. கணவன் அதுக்கு பொறுப்பு, மனைவி அதுக்கு பொறுப்பு. நீங்க ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு கணவனும் மனைவி பிரிந்து இருப்பது கிறிஸ்தவம் அல்ல. பரிசுத்தம் என்று பேசிக்கொண்டு கணவனும் மனைவியும் பிரிந்திருப்பது பரிசுத்தம் அல்ல, அது பாவம். அதை முதலாவது சரி செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க முட்டி போடுங்க. கணவனுக்கு செய்ய வேண்டிய செய்யாமல், மனைவிக்கு செய்ய வேண்டிய செய்யாமல் நாங்க உபவாசம் இருக்கிறோம், நாங்க ஜெபம் பண்றோம், நாங்க வந்து ஊழியத்துக்கு போறோம், எல்லாம் வேஸ்ட். உண்மையை சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாத பட்சத்திலே குடும்பத்தை சீராக்குவதற்கு பதிலாக அதை பாழாக்கி சமுதாயத்தை மோசம் போக்குவதற்கு பிசாசானவன் நினைக்கிற ஒரு காரியம். நிறைய பேருக்கு இன்னைக்கு கணவனை வந்து வாயை திறந்து கூப்பிடுறதுக்கு சங்கடமா இருக்கு. வாயை திறந்து கூப்பிடுறதுக்கு சங்கடம். முன்னாடி எல்லாம் வந்து அன்பா பேசுற ஒரு வார்த்தை இன்னைக்கெல்லாம் பேர் சொல்றது. முன்னாடிலாம் வந்து அத்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க, என்னங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, இலங்கையிலாம் வந்து இஞ்சாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதை சொல்றதுக்கு இப்போ வாய்ப்பு சொல்லு நேரம் எடுத்தோம்னா அவ்வளவு தகவல் மாத்திரம் சொல்றது. ஆமா, நான் அடிக்கடி நினைப்பேன், ஒருவேளை இவ்வளவு சிரமப்படுறாங்களே கூப்பிடுறதுக்கு, கணவன் மனைவி கூப்பிடுறது இவ்வளவு சங்கடப்படுறாங்க. அந்த சங்கடப்படுத்தாம இருக்கிறதுக்காக அவரோட ஆண்டவர் கணவன் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? இனிமேல் அவ்வளவு வருத்தப்பட்டு எல்லாமே வந்து நம்ம குடும்பத்தின் வாழ்க்கையில நம்ம இழந்துட்டு, தேவன் கொடுத்த அன்பை நாம் இழந்துட்டோம், தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நாம் இழந்திருக்கிறோம், தேவன் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை நம்ம இழந்திருக்கிறோம், தேவன் கொடுத்திருக்கிற சமாதானத்தை இழந்திருக்கிறோம். சமாதானம் ஜெபம் பண்றவங்களுடைய சமாதானத்தை வைத்திருக்கிற சமாதானத்தை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம தவறுகிறோம். அதுக்கு பிசாசு அல்ல, வீட்டுல வந்து கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா என்ன பிரேயர், நினைச்சுக்கிட்டு செய்கிற காரியங்கள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா அப்படிங்கறது நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். வேகமா நான் இதை எழுதணும்னு நினச்சேன், நேரம் இல்லை, ரெண்டு நிமிஷம் நம்ம முடிச்சிருவோம். எழுதலை, ஜஸ்ட்டு உங்களுடைய வார்த்தைகளை மாத்திரம் நான் கேட்குறேன். கல்யாணம் பண்ணும்பொழுது எல்லாருமே நம்ம கல்யாணம் பண்ணும்பொழுது சில விஷயங்களை நமக்கு திருமணம் செய்து வைத்தவர்கள் படித்தாங்க, அதை திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பரிசுத்த விவாதத்தில் தேவனுக்கும் இங்கு கூடி வந்திருக்கிறோம் தேவ ஜனங்களுக்கும் முன்பாக ஒருவேளை அந்த வாக்கியம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா கீழே வர்றது ஒரே மாதிரி இருக்கும். தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் முன்பாக சாட்சியாக மனவாளன் ஆகிய நான் அல்லது மனவாட்டி ஆகிய நான் இவரை இன்று முதல் என் கணவனாக அல்லது மனைவியாக ஏற்றுக்கொண்டு என்ன தீர்மானம் கொடுத்தோம், தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி
நன்மையிலும் தீமையிலும் சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். யாருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்தோம்? ஆண்டவருக்கு முன்னாடி கொடுத்தோம். எத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி கொடுத்தோம்? இன்னைக்கு அந்த வாக்கு என்னாச்சு? அப்ப அந்த வாக்கை மீறும் பொழுது நாம் என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? பாவம் பண்ணுவோம். வாக்கை மீறும் பொழுது நம்ம பாவம் பண்றோம். வேக வேகமா சொல்லுங்க, ஆண்கள் மாத்திரம், கணவன்கள் மாத்திரம் சொல்லுங்க. திருமண முறிவுக்கு அல்லது அன்பு முறிவுக்கு காரணம் என்ன? என்னதான் விளக்கினாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனசு இல்ல. நாம எப்படி இருந்தாலும் நம்மை புரிந்து கொள்ளாதது. நான் ஆண்கள் தரப்புல நம்ம பேசிடுறோம். அடுத்தது இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அடுத்த கிளாஸ்ல திரும்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வேற ஒன்றும் வரும் பாருங்க. பெண்கள் சொல்லுங்க, மன முறிவுக்கு அல்லது அன்பு குறைவுக்கு காரணம் என்ன? அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். தேவ வார்த்தையில